அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. கொல்லா நெறியை குவலையுமெல்லாம் ஓங்குக. தயா விசாரம் தொகுப்பு 2 என்ற நூல் சமீபத்திலே வெளியாகி இருக்கிறது. அதாவது தயாநிதி சுவாமி சரவணானந்த அவர்கள் 3/2/1980 முதல் 22/6/1980 வரை தயா விசார தொடர் சொற்பொழிவுகள் நிகழ்த்தியுள்ளார்கள். அவை அனைத்தையும் தயவு திரு காந்திமதி அம்மா ஆசிரியை அவர்கள் பெருந்தயவு முயற்சியால் குறிப்புகள் முழுமையாக எடுக்கப்பட்டன. தயாநிதி சுவாமிகளே சரிபார்த்தும் தந்த அக்குறிப்புகள் அடங்கிய தொகுப்பு நூல் தயா விசாரம் தொகுப்பு 2 என்ற தலைப்பிலே வெளியாகியுள்ளது. அதில் இதுவரை 9 அத்தியாயங்கள் அன்பர்களின் தகவலுக்காக படிக்கப்பட்டன. இன்றைய நாளிலே 10வது அத்தியாயம், அத்தியாயம் 10 அணுவன். இன்றைய தலைப்பு அணுவன் என்பதாகும். அருட்பெருஞ்சோதியாக எங்கும் நிறைந்துள்ள கடவுள் உண்மை எல்லா இடங்களிலும் எல்லா பொருள்களிலும் பூரணமாக இருந்து பலவை தோற்றம் கொண்டு விளங்குகிறது. ஆனால் அனாதிகாலந்தொட்டே இவ்வுலகம் உயிர்கள் பொருள்கள் அனைத்தும் தோன்றுவதற்கு முன்னும் அருட்பெருஞ்சோதி உள்ளது இருந்தது என்பதை அருளால் அறிகிறோம். அப்பொழுது தோற்றறிய அசைவற்ற நிலையில் இருந்தது. பின் திருவருளின் செயலால் அசைந்து இயக்கம் தோன்றிய காலத்து ஐம்பூதம் எனப்படும் வான், வழி, தீ, நீர், நிலம் என்பனவும் அவற்றின் செயல்களும் தோன்றின. வானம் என்பது ஆகாசபூதம் எனப்படுகிறது. இதன் அளவு இவ்வளவு என அளந்து சொல்ல முடியாதது. இது மிகவும் நுண்ணியதாகவும் அசைவும் இல்லாததாகவும் அணுக்களால் நிரம்பியதுமான நுண்பொருளாகவும் உள்ளது. ஒவ்வொரு அணுவும் அகம் புறம் இடை நிலை என்னும் முக்கூறுகளாக உள்ளது. இவ்வாறு வெளி நிறைந்து விளங்குகின்ற விண் அணுக்கள் ஒவ்வொன்றிலும் அருட்பெருஞ்சோதியின் ஆற்றலும் செயலும் இருந்து வருகிறது. இந்த விண் அணுவேதான் பக்குவ காலத்தில் நமது ஆன்மாவாக கண்டுகொள்ளப்படுகின்றது. விண் அணுவின் அசைவே காற்றாக வெளிப்படுகின்றது. காற்றின் செயலால் உண்டாவது தீ, காற்றின் இயக்கம் வெப்பமாக வெளிப்பட்டு ஒவ்வொரு அணுவுக்குள்ளும் இடையிலும் ஒளி விளக்கம் ஏற்படுத்தி கொண்டு விளங்குவதும் அருட்பெருஞ்சோதியே ஆகும். தீ என்பதன் செயல் விளக்கம் வான்வெளி முற்றும் விளங்கும் நுண்ணிய மின்காந்தமாய், அதாவது மின்காந்த சக்தியாய் விளங்குகின்றது. இந்த அணுசக்தியை பற்றி இப்பொழுது விஞ்ஞானிகள் எத்தனையோ சோதனைகளையும் சாதனைகளையும் செய்து வருகின்றனர். ஆனால் அவையெல்லாம் தயவோடு கூடிய செயலாக இல்லாத காரணத்தால் ஆக்க பயன்களை விட அழிவே மேலோங்கி விளங்குகின்றது. தீயின் ஆற்றலால் நீர் உண்டாகிறது. எனவே நீரின் தோற்றத்திற்கும் அருட்பெருஞ்சோதியே ஆதாரமாக உள்ளது. உலகில் உயிர்கள் வாழ்வதற்கும் அருள் அனுபவம் பெறுவதற்கும் தீ நீர் அவசியம். நில உலகில் மட்டுமே இந்த நீர் உள்ளதால் மனித இனம் வாழ்வதற்கு உகந்ததாக உள்ளது. நீர் அணுவின் நடுநிலையிலிருந்தே மண் அணு தோன்றியது. மண் அணுவின் கூறுகளையும் புரோட்டான் அதாவது நேர் மின்சாரம், எலக்ட்ரான் எதிர்மின்சாரம், நியூட்ரான் என பிரித்துள்ளனர். இந்த மண் அணுக்கள் பல பல சேர்ந்து வேறு வேறு பண்டங்களாயும் உயிர் பிண்ட வடிவங்களாயும் விளங்குகின்றது. இந்த ஐம்பூத தோற்றங்களையும் செயல்களையும் அடிப்படையாக கொண்டு விளங்குவதே தசாவதார கதைகள் ஆகும். ஐம்பூத தோற்றத்திலும் நீரே முக்கியமானதாக உயிர் விளக்கமும் அறிவு விளக்கமும் பெற அவசியமானதாக இருப்பதால் திருமாலின் தசாவதாரத்தின் முதல் அவதாரம் மச்ச அவதாரம். மச்சம் என்பது மீனை குறிக்கும். இது நீரிலேயே வாழும். அடுத்து கூர்ம அவதாரம். கூர்மம் என்பது ஆமை. இது நீரிலும் நிலத்திலும் வாழும். மூன்றாவது வராக அவதாரம். இது நிலத்தில் மட்டும் வாழ்வது. இதன் பின் நரசிம்ம, வாமன, பரசுராமர், ராமர், கண்ணன் என ஒவ்வொரு அவதாரமும் சொல்லப்படுகின்றது. எனவே இங்கு ஐம்பூதங்களின் நீரின் முக்கியத்துவத்தையும் அவசியத்தையும் அறிகிறோம். மண் அணுவின் கருநிலை அவ்வணுவின் நடுவே அமைந்துள்ள நியூக்ளியஸ் எனவும் அதனை சூழ்ந்துள்ளவை புரோட்டான் எலக்ட்ரான் எனவும் அறிவியல் உலகம் கூறுகின்றது. இந்த சட பூதமான மண் அணுவிலிருந்தே ஒவ்வொரு உயிர் சக்தியும் வெளியாகி அதற்கு ஏற்ற வடிவம் பெற்று வளர்ச்சியடைந்து அக விளக்கமும் பெற்று வருகிறது. ஐம்பெரும் பூதங்களின் தோற்றங்களும் அவற்றின் செயல்களுக்கும் காரணமாக விளங்கும் அருட்பெரும் ஜோதியின் திருவருள் காரணத்தால் வானிடை சூரிய ஜோதியும் இன்னும் எண்ணற்ற ஜோதி கோளங்களும் தோன்றின. சூரிய ஜோதியின் ஆற்றலால் கோள்கள் அல்லது கிரகங்கள் தோன்றின. இக்கோள்கள் புதன், சுக்கிரன், பூமி, செவ்வாய், வியாழன், சனி, யுரானஸ்
நெப்டியூன், புளூட்டோ என சொல்லப்படுகின்றன. இவற்றுள் சூரியனுக்கு மிக அருகில் இருப்பது புதன் ஆகும். இக்கோள்கள் அனைத்தும் சுய ஒளி இல்லாதவை. இவை அனைத்தும் சூரிய ஜோதியின் ஈர்ப்பு ஆற்றலால் சூரிய ஜோதியை ஒரு குறிப்பிட்ட பாதையில் சுற்றி வருகின்றன. நம் ஜோதிடக் கணக்கில் யுரானஸ், நெப்டியூன், புளூட்டோ ஆகியவை சேர்வதில்லை. பூமியை கேது என குறிப்பிடுவர். பூமியில் நிழலே இராகு. இவற்றில் சந்திரன் ஒரு துணைக்கோள் ஆகும். இது பூமியை சுற்றி வருவது. இதற்கும் சூரிய ஜோதிடமிருந்தே ஒளி கிடைக்கின்றது. இத்தனை கோள்களிலும் நில உலகமே உயிர் வாழ்வதற்கு ஏற்றதாக உள்ளது. ஏனெனில் காற்றும் நீரும் இங்குதான் அமைந்துள்ளது. இது அருட்பெரும் ஜோதியின் அருட்செயலாலே தான் வழங்கப்பட்டுள்ளது. நாம் காணுகிற சூரிய ஜோதி பூமிக்கு அருகில் இருப்பதால் அதனை அறியவும் ஒளியும் வெப்பமும் பெறவும் முடிகின்றது. இதை போன்ற எண்ணற்ற ஜோதிக்கோளங்கள் அகண்ட வெளியில் நிறைந்துள்ளன. அவற்றை நாம் காண முடிவதில்லை. ஆனால் இந்த எண்ணற்ற ஜோதிக்கோளங்களாகவும் அவற்றின் செயல்களாகவும் விளங்குவது அருட்பெருஞ்சோதியின் ஆற்றலே ஆகும். எங்கும் நிறைந்துள்ள அருள் ஆற்றல் ஒவ்வொரு சிற்றணுவிலும் தன் முழு ஆற்றலோடு விளங்கி வருகின்றது. அவ்வருள் ஆற்றலாலே தான் ஒவ்வொரு உயிரினமும் தோன்றி மறைகின்றன. அவ்வருள் ஆற்றலே ஆன்ம ஒளியாக எப்பொருளிடத்தும் விளங்குகின்றது. பக்குவ காலத்தே மனித பிறவியும் கிடைக்கின்றது. இறைவனின் தத்துவம் முழுவதும் விளக்க வந்ததாக அமைந்துள்ளது மனித பிறப்பு ஆகும். அருட்பெருஞ்சோதியே ஆன்ம ஒளியை சூழ்ந்து உருவான ஆகாச தேகத்தையும் காற்று என்பது உயிர் மூச்சாகவும் விளங்குகின்றது. நமது சிறநடு சிற்றம்பலத்தை விளங்கும் ஆன்மஜோதியை அறிந்து உணர்ந்து அழியா வாழ்வு பெறவே நமக்கு இம்மனித பிறப்பு கிடைத்துள்ளது. சிறநடுவில் அமைந்துள்ள ஓங்கார பீடமே ஆன்மஜோதியின் ஆலயம் எனப்படும். இதுவே சிற்றம்பலம் எனவும் சிற்சபை எனவும் சொல்லப்படுகிறது. அகண்ட வெளியில் நிறைந்துள்ள ஜோதியின் நிலையே பேரம்பலம் பொற்சபை எனவும் சொல்லப்படுகிறது. அணுதோறும் அமைந்துள்ள அருட்பெருஞ்சோதியை நமது சிறநட சிற்றம்பலத்தில் விளங்கி கொண்டு உடல் உயிர் செயல் எல்லாவற்றையும் இயக்கிக் கொண்டும் அறிவு அனுபவத்தையும் அருள் அனுபவத்தையும் வழங்கிக் கொண்டுள்ள இறைவனை நாம் இதுகாரும் அறிந்து கொள்ளாமல் காலத்தை வீணாக்கி விட்டுள்ளோம். அல்லது அறிதற்குரிய பக்குவ காலம் அமையவில்லை. இப்பொழுது அருட்பெருஞ்சோதியின் அருளே அந்த பக்குவ காலத்தை வழங்கியுள்ளது. பொறுமையுடன் கூடிய சத்விசாரத்தால் மட்டுமே நாம் ஆன்மக்கடவுளை உச்சிக்கு கீழ் உள்நாவுக்கு மேல் ஒரு சிறு ஒளி விளக்காக காண முடிகிறது. புலன் மயக்கமில்லாது சுத்த மனத்தோடு அந்த ஒன்றையே நாடி நிற்கும்போது உள் ஒளிரும் ஆன்ம விளக்கு அருள் விளக்காக பிரகாசித்து நமக்கு வேண்டியவையெல்லாம் குறையாது வழங்கி வருகிறது. இந்நிலையில் அகத்தே கண்ட அருள் ஒளியால் நாம் வேறு அது வேறு என்னும் நிலைகள் எல்லாம் மாறி எல்லாமே அவ்வான்ம ஒளியின் ஆற்றலாக செயலாக காண்கின்றோம். இதனை கண்ணாக்கு மூக்கு செவிஞான கூட்டத்துள் பண்ணாக்கி நின்ற பழம்பொருள் ஒன்றுண்டு அண்ணாக்கின் மேலே அகண்ட ஒளி காட்டி பெண்ணாக்கி நம்மை பிறப்பித்தவாரே. திருமந்திரம் என்னும் திருமந்திர செய்யுளால் அறிகிறோம். புற வான்வெளியில் ஒளிபடுகின்ற ஞாயிறு ஜோதியே நம் சிறநடு விளங்கும் ஆன்ம ஒளியாக கொள்ளப்படுகிறது. இந்த அருள் ஒளியே மணியாகவும் சூடாமணியாகவும் நவமணியாகவும் சொல்லப்படுகின்றது. இந்த அருட்பெரும் ஜோதியான சூடாமணியே நவமணியான பொருள் செல்வம் அருட்செல்வம் அனைத்தையும் வழங்கி முத்தேக சித்தி நிலையையும் தருகின்றது. முத்தி என்பது வேறு, முத்தேக சித்தி என்பது வேறாகும். முத்தி என்பது ஒன்றையே நோக்கமாக கொண்டு அதிலேயே அடங்கி விடுவதாகும். இங்கு அதற்கும் மேலான சித்தி நிலையை வழங்குகின்றது சுத்த சன்மார்க்கம். முத்தி என்பது நிலை முன்னொரு சாதனம், சித்தி என்பது நிலை சேர்ந்த அனுபவம் என அகவலில் கூறப்பட்டுள்ளது. இங்கு சத்விசாரத்தால் அதாவது சத் நிலையான வி அருள் ஒளி சாரம் சார்ந்து இருத்தல் ஆன்ம சிற்றணு ஒளியை கண்டுகொள்ளுதல் முத்தி எனவும் பின் அதுவாகி நின்று அந்நிலை மாறாமல் அருள்வாழ் வாழும் பொழுது தூல சூக்கும காரண தேகம் சுத்த பிரணவ ஞான தேகமாக மாறி என்றும் அழியாத நித்திய வாழ்வு பெறுவதையே சித்தி எனவும் கூறப்பட்டுள்ளது. இந்த நிலையை பெறுவதற்கும் ஆன்மஜோதியின் திருவருளே காரணமாக உள்ளது. புறத்தும் அகத்தும் நடைபெறும் ஐந்தொழிகள் ஆக்கல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்பர். இவற்றுள் முதல் மூன்றும் என்றும் எப்பொழுதும் எங்கும் நடைபெறுவது. ஆனால் மறைத்தல் அருளல் என்பது ஆன்மாவின் நிலையான அருள் செயல்களாகும். இதனையே ஐஞ்சுக்கு ரெண்டு பழுதில்லை என்னும் பழமொழியாக கூறுகின்றனர். எங்கும் நிரம்பியிருக்கும் ஆண்டவரை நம் சிறநடுவில் இருக்கும் சிற்றம்பலத்தில் தான் காண முடியும். அவரை நம்முள் கண்டு அவருடன் ஒன்றித்தான் அவரை அனுபவிக்க முடியும். இந்த அக அனுபவ நிலையை பெற்றவர்கள்
தங்கள் அருள் ஞான உணர்வால் உலகம் எங்கும் நிறைந்துள்ள பரம்பொருளை காண்பார்கள். இந்த ஒப்பற்ற பெருநிலையை பெற்றவர் நம் வள்ளல் பெருமான் ஒருவரே. அவர் தாம் பெற்ற அக அருள் அனுபவ நிலையை அனுபவ மாலை பாடலில் தெளிவாக காட்டுகிறார். கள்ளுண்டான் என புகன்றார் கனகசபை நடுவே, கண்டதுண்டு சிற்சபையில் உண்டதும் உண்டடி நான், எள்ளுண்ட பல விடயத்திறங்குங்கள் அன்றே, என்றும் இரவா நிலையில் இருத்துங்கள் உலகர், உள்ளுண்ட போது மயக்கு ஊற்றிடுங்கள் அளவே, உள்ள மயக்கு அனைத்தினையும் ஒழித்திடுங்கள் மடவாய். அள்ளுண்ட பிறரும் என்னை அடுத்தடுத்து கண்டால் அறிவு தரும் அவர்க்கும் இங்கே யான் உண்ட கள்ளே. இதில் கள் என சொல்லப்படுவது அருட்பெருஞ்சோதி அமுதமாகும். இந்த அமுதக்கள் உண்டவர்கள் புலநிச்சைகளில் உளரமாட்டார்கள். மரணமிலா பெருவாழ்வுநிலை பெற்று பேரின்பம் அடைவர். இந்த அமுதக்கள் அறிவு மயக்கத்தை கொடுக்காது அறியாமை மயக்கம் அனைத்தையும் நீக்கிவிடும் என்று எடுத்துரைக்கின்றார். இந்த அனுபவம் பெற மன ஓர்மையும் தியானமும் அவசியம். முதலில் தியானம் செய்யும் பொழுது கண்களை மூடி தியானம் செய்யலாம். பின் கண்களை திறந்து அந்நிலையிலிருந்து தியானம் செய்ய வேண்டும். இதனால் மன ஓர்மையும் மன அமைதியும் ஏற்படும். அதோடு நம்மால் முடிந்தவரையில் தயவு செயல்கள் செய்து வர வேண்டும். இதனால் எண்ணம், சொல், செயல் ஆகிய அனைத்தும் தயவோடு கூடியதாக இருக்க வேண்டும். இந்நிலையில் நமது உடல், உயிர், அறிவு அனைத்தும் அருளால் நிரம்பி ஆனந்த வாழ்வு அடையலாம். தயவு அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு.